திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே ஆரணி ஆற்றுக்கரையை பலப்படுத்தும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் ஆய்வு செய்தார். பெருமேடு கிராமத்தில் உள்ள ஆரணி ஆற்றுக்கரையில் கடந்த 2021 ஆண்டு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் போது உடைப்பு ஏற்பட்டது. இதனை சரி செய்வதற்கு ஏதுவாக பொதுப்பணித்துறை சார்பில் பணியாணை பெறப்பட்டுள்ளது. இந்த பணிகளை பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் ஆய்வு செய்தார். தொடர்ந்து பெரும்பேடு கிராமத்தில் தொடக்கப்பள்ளி அமைத்து தர வேண்டும் என்ற தேமுதிக ஒன்றிய கவுன்சிலர் அமுதா தனஞ்செயினின் கோரிக்கையின் அடிப்படையில் அந்த இடங்களுக்கு சென்று பார்வையிட்டார். அப்போது ஆரணியாறு வடிநில கோட்ட உதவி பொறியாளர் வெற்றிவேலன், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் தேமுதிக ஒன்றிய கவுன்சிலர் அமுதா தனஞ்செயின் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். ரெட் பாக்ஸ் தி கிரீன் பாக்ஸ் என்ற வெஸ்டர்ன் சைவ உணவகத்தின் திறப்பு விழா சென்னை கீழ்ப்பாக்கத்தில் நடைபெற்றது. இதில் பிரபல திரைப்பட நடிகை மேகா ஆகாஷ், நேச்சுரல் சலூன் மற்றும் ஸ்பா நிறுவனத்தின் நிர்வாக அதிகாரி குமாரர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு உணவகத்தை அறிமுகம் செய்து வைத்தனர். இதுகுறித்து பேசிய அவர்கள், உலகளாவிய வண்ண குறியீடுகளை மனதில் வைத்து சைவத்திற்காக பச்சை நிறை பாக்ஸும், அசைவதற்காக சிவப்பு நிற பாக்ஸும் என வாடிக்கையாளர்கள் எளிதில் உணவுகளை எடுத்து செல்ல வழங்கப்படுவதாக தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது தனியார் பேருந்து மோதி விபத்தில் தனியார் நிறுவன ஊழியர் காயமடைந்தார். ஒட்டப்பிடாரம் பகுதியைச் சேர்ந்த முத்துச்சாமி என்பவர் மேலமருதூர் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். இவர் புதியம்புத்தூர் நோக்கி தனது இருசக்கர வாகனத்தில் முப்பிலிவெட்டி அருகில் உள்ள மதுபான கடை அருகே சென்று கொண்டிருந்தார். அப்போது தூத்துக்குடி நோக்கி வந்த தனியார் பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதுடன் இருசக்கர வாகனத்தை சிறிது தூரம் இழுத்து சென்றது. இதில் தூக்கி வீசப்பட்ட முத்துசாமி காயமடைந்தார். இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் முதல் முறையாக வளர்ப்பு சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளியின் கல்லீரலை மற்றொருவருக்கு மாற்றியமைத்து கோவை தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். கோவை ராமநாதபுரத்தில் செயல்பட்டு வரும் ஜிம் மருத்துவமனைக்கு வளர்ப்பு சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட பாபு என்பவர் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்காக வந்துள்ளார். இவருக்கு கல்லீரலை தானமாக கொடுக்க அவரது குடும்பத்தினர் முன்வந்தனர். ஆனால் இவரது கல்லீரல் ஆரோக்கியமாக இருப்பதை அறிந்த மருத்துவர்கள் அதனை மற்றொரு நோயாளிக்கு மாற்றியமைத்துள்ளனர். ஒரே நேரத்தில் 3 நபர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யும் இத்தகைய அறுவை சிகிச்சையை தமிழகத்தில் முதன்முறையாக ஜிம் மருத்துவமனை மருத்துவர்கள் செய்து சாதனை படைத்துள்ளனர். கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை தம்பி அண்ணனுக்கு கொடுத்தார். அண்ணனுடைய கல்லீரல் வந்து அமிலாய்டோசிஸ்ங்கிற ஃபெமிலியல் பாதிப்பு நான் இருந்தது. அந்த கல்லீரலை அவர் இன்னொருவருக்கு தானமாக கொடுக்கப்பட்டது. மூன்றாவது கல்லீரல் சுருக்கத்தினாலும் புற்றுநோயாலும் ஏற்பட்டதுனால அவங்க பாதிப்புல அவருக்கும் இந்த மூன்று உள்ள ஒருத்தருக்கு ஒரு மாதிரி செய்யக்கூடிய ஒரு ஆப்ரேஷனுக்கு தான் பேர் டொமினோ ஆப்ரேஷனுங்கிறது. இது தமிழ்நாட்டில் இதுதான் முதல் முறையார் ஆப்ரேஷன். ஆனால் இந்த கல்லீரலில் வந்து மற்றவங்களுக்கு பொருந்தும். இது வந்து ஃபெமிலியிலங்கிறதுனால தனக்கு தான் அந்த பாதிப்பு இருக்கும், இன்னொருவருக்கு அதை பொறுத்துறதுல பாதிப்பு இருக்காதுங்கிற முறையில் தான் இந்த கல்லீரலை எடுத்து புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு கல்லீரல் எடுத்துவிட்டு மாற்று அறிவு செய்யப்பட்டுள்ளது. மூவருமே மிக ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். இது பெரிய ஒரு சாதனை ஜெம்மருக்கு.